சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வெளியாக இருக்கும் தர்பார் தமிழ் திரைப்படம். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், நயன்தாரா நடித்திருக்கின்றார்கள். அள்ளிராஜா, சுபாஷ் கரனின் லைகா ப்ரொடக்ஷன் நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரித்துள்ளது. ரஜினிகாந்த் மற்றும் நயன்தாரா இந்த படத்தில் முன்னணி ஜோடியாக நடித்துள்ள ஒரு முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே அவர்கள் பார்த்திங்கன்னா சந்திரமுகி, சிவாஜி, குசேலன் இந்த மாதிரி படங்களில் நடித்திருக்கிறார்கள். பல்வேறு படங்களிலும் பல்வேறு பாத்திரங்களிலும் நடிச்சிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்தர் இந்த படத்துக்கு இசையமைப்பை உருவாக்கும் அதே சமயத்தில் சந்தோஷ் சிவன் இந்த படத்தின் ஒளிப்பதிவை செய்கிறார். ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டிங் படத்தொகுப்பினை செய்ய உள்ளார். ரஜினிகாந்த் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூன்று முகம், பாண்டியன், குடிபிறக்குது இந்த மாதிரி படங்களில் காவல்துறை அதிகாரியாக நடித்துள்ளார். இந்த படத்துலேயும் அவர் காவல்துறை அதிகாரியாகவே நடித்திருக்கிறார். இந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி படப்பிடிப்பு ஆரம்பமாகி 2019 ஏப்ரல் 9ஆம் நாள் இந்த படத்தின் அறிமுக போஸ்டர் வெளியானது. இந்த வருடத்தில், அதாவது 2020ஆம் ஆண்டு பொங்கல் விழாவில் இந்த திரைப்படம் வெளியிடப்பட உள்ளதாக படத்தயாரிப்பு குழு தெரிவித்துள்ளன. இந்த படம் பார்த்திங்கன்னா இயக்கம் ஏஆர் முருகதாஸ், தயாரிப்பு அள்ளிராஜா, சுபாஷ் கரன், கதை ஏஆர் முருகதாஸ் தான், திரைக்கதையும் இவர் தான், இசை மட்டும் பார்த்திங்கன்னா அனிருத் ரவிச்சந்திரன், ஒளிப்பதிவு சந்தோஷ் சிவன், படத்தொகுப்பு ஸ்ரீகர் பிரசாத். இதை பார்த்திங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் தயாரித்திருக்காங்க. ஜனவரி 9ஆம் தேதி 2020ஆம் இந்த வருடத்தில் வெளியாக இருக்கும் பொங்கல் பரிசாக. இதற்காக ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த படம் வந்தால் பட்டையை கிளப்ப போகும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடையும், அது எப்போ வரும் அப்படின்னு துடிதுடிப்போடையும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தர்பார் திரைப்படத்திற்காக. நன்றி.